வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் டூ இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னா உங்களோடய சிக்ஸ்டின் டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான்சினா அவரோட கடைசி மேட்ச்சு யாரோட விளையாட போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் நம்மளுடைய சோலோ சிக்காவுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு வாய்ஸ்மான நம்மளுடைய சோலோ வந்து கூட்டிகிட்டு வர போகிறாராம் அது யாரு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஜான்சினா சொன்னார் அதாவது மணி இந்த அதாவது நான் என்னோட ரிட்டைமெண்ட்டாக நான் அறிவிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் ரசல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜான்சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார் இதுக்கப்புறம் நான் ரசலே பண்ண மாட்டேன் எனக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதாவது ஜான்சினா எப்போ டபுள் டபுள்யூக்கு வருவார் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அதாவது ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த ஒன் இயர் ஃபுல்லாகவே நம்மளுடைய ஜான்சினா டபுள் டபுள்யூவில் தான் ஒர்க் பண்ண போகிறாரு ஜான்சினா சொன்ன மாதிரி ராயல் ரொம்ப எலிமினேஷன் சாம்பர் ரசல் மணியா இது மூணுமே அவரோட கடைசி பேப்பரையும் அதாவது அவர் அதாவது அவர் விளையாட போகிற மேட்சஸ் இல்ல அதான் கடைசி இதுக்கு இதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு பேப்பரையுமே ரசல் பண்ண மாட்டார் ஆனாலும் அவர் ரசல் பண்ணாட்டியும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கேமியோ ரோலோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு அப்பீரன்ஸுக்காவது கண்டிப்பாக இருபத்தஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஜான்சன்னா டபுள் டபுள்யூ தான் ஒர்க் பண்ண போறாரு அதுக்கப்புறம் அவர் ஹாலிவுட்டுக்கு போயிடுவார் இதெல்லாம் நம்முடைய ஜான்சனை வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க அதாவது நீங்கள் வந்து இந்த அரசுலரோட உங்களோட கடைசி மேட்ச் இருக்கணும் இந்த அரசியலோட ஒரு கடைசி மேட்ச் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை அவங்களோட கோரிக்கையை வைக்கிறாங்க அதாவது ஒரு பக்கம் என்ன அப்புடின்னா கோடியோட ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை ஜான்சினாவோட கடைசி ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து எங்களோட அன்டிஸ்புலி டபிள்யூடபுள்யூ சாம்பியனான கோடியோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோடி ஃபேன்ஸும் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் பிராக்லெஸ்னர் ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை இல்லை பிராக்லெஸ்னருக்கும் ரோமண்டே அதாவது பிராக்லெஸ்னருக்கும் ஜான்சினாவுக்கும் எப்படிப்பட்ட ஃபியூட்லாம் போச்சு அப்புடின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஜான்சினாவோட ரிட்டேர்மெண்ட் மேட்ச்சு பிராக்லெஸ்னர் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிராக்லெஸ்னர் ஃபேன்ஸு அவங்களோட கோரிக்கை முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ராண்டி ரேண்டி ஓட்டனுக்கும் ஜான்சனாக்கும் ரெசமனியை ஃபார்ட்டி ஒனில் இவங்களுக்கு மேட்ச் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த டபுள் டபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு ஏன்னா ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் கூட தான் கடைசியாக இருக்கணும் மாதிரி ரேண்டி ஓட்டனோட ஃபேன்ஸும் வைக்கிறாங்க இது இல்லாமல் இப்போ நம்முடைய சிஎம் பங்கு வர சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்து கடைசியாக வந்து நான் சிஎம் பங்க்கு ஆனால் நீங்கள் வந்து ஜான்சன் நீ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற அதனால என்னோட கடைசி மேட்ச் வந்து நான் வந்து உன் கூட விளாட ஆசைப்பட்றேன் அதாவது நீ ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உன்னோட மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க்கும் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு சிஎம் ஜான்சினா நான் வந்து கடைசி வச்சு உன் கூட விளாட ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்கே சொல்லிட்டாரு ஜான்சினாவோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் வந்து எந்தெந்த ரிசர் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த ஃபேன்ஸ் வந்து அவங்களோட கோரிக்கையை வச்சுட்டாங்க ஒருத்தர் ஒரு பக்கம் ப்ராக்லஸ்னோ கூட மோதணும் இன்னொரு பக்கம் வந்து ஜான்சினா கூட போதணும் இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய ரேண்டி கூட போதணும் இன்னொரு பக்கம் கோடிக்கூடம் மோதணும் இன்னொரு பக்கம் பங்கம் மோதணும் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த ஃபேன்ஸ் வந்து அவங்கவுங்களோட கோரிக்கை வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன போயிட்டு இருக்கம்னா இல்லை ஜான்சினா வந்து ரிட்டையர்மெண்டில் எடுக்கக்கூடாது இன்னும் பத்து வருஷம் டபுள் டபுள்யூலேயே குப்பை கொட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஃபாதி ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க அதுதான் தப்பு ஏன்னா டபுள் டபுள்யூக்கு நம்மளுடைய ஜான்சினா உழைச்சதெல்லாம் போதும் உழைச்சி உழைச்சி நம்முடைய ஜான்சனை மாடாக தான் தேஞ்சி போயிருக்காரு இதுக்கு மேலேயும் ஜான்சனாக தேஞ்சி போக தேவையில்லை அதனால் அவர் வந்து ஹாலிவுட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவர் எல்லாமே டபுள்யூ டபுள்யூ சாதிச்சிட்டார் அதனால் நம்முடைய ஜான்சனை வந்து ஹாலிவுட்டுக்கு போகிறதான் நல்லது ஏன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் ரேராக இருக்குது அதனால் நம்முடைய ஜான்சனை வந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்துகிட்டு அவரோட உடம்பை பார்த்துக்கிட்டோம் அது இல்லாமல் டபுள் டபுள்யூவில் தர சம்பளத்தை விட ஹாலிவுட்டில் கொஞ்சம் அதிகமாகவே தராங்க அதனால் அவர் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு ஹாலிவுட் பண்ணாலும் அவருக்கு ஆனால் எந்த ஒரு இன்ஜூரி ஆக போகிறது கிடையாது அதனால் நம்மளுடைய ஜான்சனை எடுத்த முடிவுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சனாக டபுள் டபுளில் ரிட்டையர்மெண்ட் அறிவித்தது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தான் ஏன்னா அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அவருக்குன்னு ஒரு கிரியர் இருக்குல்ல அதை நம்முடைய ஜான்சனை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜான்சனாக எடுத்த முடிவு ரொம்ப நல்லது உங்களோட நியூ ட்ரைபிள் சீஃபான சோலோ சிக்காவுக்கும் நம்மளுடைய அங்கிள் ஹவுடிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மந்தத்தை நம்மளுடைய டபுள் டபுள்யூ உருவாக்க போகிறாங்களாம் ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த பிளானை வந்து டபுள்யூ டபிள்யூ பண்ண போகிறாங்களாம் அதாவது நடைமுறைப்படுத்த போகிறாங்களாம் எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் அங்குள் ஹவுடிக்கும் சோளசிக்காவுக்கும் ஃபியூடு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கான ரீசன் இருக்குது அதாவது அங்குள் ஹவுடி வந்து இப்போ வந்து அந்த சாட் கேபிளோட அந்த ஒரு ஃபியூடில் போயிட்டுருக்காங்க அது எதுக்கு வந்து அங்குள் ஹவுடியோ அங்குள் ஹவுடி வந்து கேபிள் எதுக்கு அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாமல் இருக்குது இல்லை இப்போ ஒரு ரூமராக போயிருக்க விஷயம் என்ன அப்படின்னா அதாவது அங்கிள் ஹவுடியோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமாக அவங்களோட இது என்ன அப்படின்னா எதுக்கு அவங்களாம் அங்கே நம்மளோட சாட் கேபிளோட பின்னாடி போகிறாங்க அப்புடின்னா அதாவது யார் யாரெல்லாம் கூடயே இருந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடியே அவங்க பின்னாடி தான் நம்மளுடைய அங்கிள் ஹவுடியோட அந்த ஃபேக்ஷன் போக போதாங்கன்னா கூடயே இருந்து பழி வாங்கிட்டு அதாவது நண்பன் மாதிரி இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணுறாங்கல்ல அவங்கள வந்து நம்முடைய அங்கிள் கவுடி வந்து பழி வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இப்போ நம்மளுடைய ஓடிஸும் நம்மளுடைய சேட் கேபிளும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க இப்போ வந்து நம்மளுடைய சேட் கேபிள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களாம் என் கூட இருக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சாட் கேபிள் வந்து ஓடிஸை ஓரம் தள்ளிட்டு ஒதுக்கிட்டு நீங்கள் என்னமோ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வந்துட்டார் அதனால தான் அதாவது நண்பனாக இருந்துக்கிட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் நான் பழி வாங்கி தீரணும் அப்படிங்கிற மாதிரி இதனால தான் நம்ம அங்கிள் ஹோலி அந்த ஃபேக்ஷன் வந்து நம்முடைய சேட் கேபிள் பின்னாடி போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதை தொடர்ந்து வந்து நம்மளுடைய ஜே ஊசவாக இருக்கட்டும் நம்மளுடைய கோடியாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து இப்போ நம்மளுடைய சோலோ சிக்காவாக இருக்கட்டும் ஏன்னா இவங்க பின்னாடி அந்த ஒரு ஃபீல்டில் போக போகிறாங்களா ஏன்னா சோலோ சிக்காவுக்கு பின்னாடி எதுக்கு போக போகிறாங்க அப்படின்னா சோலோ வந்து இப்போ ரோமன் டென்ஸ் கூட இருந்தார் ரோமன் டென்ஸ் கூட இருந்து ரோமன் டென்ஸுக்கு இப்போ அப்போ வச்சுட்டு நான் தான் ட்ரைபிள்ஸி பாலிங்க மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா கூட இருந்து பழி வாங்கிட்டார்ல அதனால நம்மளுடைய அங்கிள் கூட அந்த ஃபேக்ஷன் போக போகிறாங்களாம் அது இல்லாமல் நம்மளுடைய சோலோ பின்னாடி அதாவது நம்முடைய ஜே பின்னாடி எதுக்கு போகிறாங்க அப்படின்னா இது டைன்ஸ் கூட தான் நம்மளுடைய ஜே உசவ் இருந்தார் இப்போ அவருக்கும் துரோகம் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜே உசோ வெளியிட்டு வந்துட்டார்ல அதனாலேயே நம்மளுடைய அவங்களுடைய ஃபேக்ஸ் வந்து அதை ஜே ஊச பின்னாடியும் போகிறாங்களாம் அதிக இல்லாமல் இப்போ நம்மளுடைய கோடி பின்னாடி கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி இதே ஸ்டோர்லேருந்து தான் அதாவது யார் யாரெல்லாம் கோடியாக இருந்துட்டு துரோகம் பண்ணாங்களோ அவங்க பின்னாடி நம்மளுடைய அங்குல ஹவுடி போய் அவங்கள வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கு அதனால் நம்மளுடைய ஃப்யூச்சரில் கூட நம்மளுடைய அங்குள் ஹவுடிக்கும் நம்மளுடைய சோலோசிக்கவும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாகவும் போய்கிட்டு இருக்கு இது ஒரு ரூமராகவும் போய்கிட்டு இருக்கு உண்மையிலேயே இந்த பிளான் நடந்துச்சுன்னா உண்மையுமே ஒரு தரமான ஒரு சம்பவம்லாம் பார்க்கலாம் இதில் நம்ம அங்கிள் ஹோடியோட ஃபேக்சருக்கும் சரி இல்லை பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓர்க்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கேமாக கூட நடந்தால் கூட ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதில் எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னென்னு கடக்கமாக சொல்லுங்கள் டபுள் ஸ்மாக் ஸ்மாக்டோனையே தாங்கி பிடிக்கிறது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய சோலோ தான் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் தான் டபுள் டபுள்யூவில் இருக்க அந்த ஸ்மாக் டோனை தாங்கி பிடிச்சார் இப்போ நம்மளுடைய சோலோ தாங்கி பிடிக்கிறாரு ஏன்னா ரோமன் டைன்ஸோட காப்பி தானே நம்மளுடைய சோலோ ஏன்னா நம்மளுடைய ரோமன் டைன்ஸோட இடத்த நம்மளுடைய சோலோ இருக்காரு ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ இருந்த இடத்துல டாமாட்டாங்க டாமாலாங்க இருக்காங்க இப்போ நம்மளுடைய சோலோ இருந்த இடத்துல இப்போ நம்மளுடைய ஜாக்க போட்டிருக்காங்க ஏன்னா ரோமன்டைன்ஸோட காப்பி தான் இப்போ நம்முடைய பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓ இதில் வந்து நம்மளுடைய பிளட் லைன் ஓல்டு பிளட் லைன் நம்மளுடைய பால்கேமன் வந்து நம்முடைய ரோமன்டைன்ஸுக்கு இருந்தார் அதாவது மேனேஜராக இருந்தார் இப்போ நம்மளுடைய பால்கேமன் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா நம்மளுடைய சோலோ வந்து என்னை இக்னாலஜ் பண்ணல அப்படிங்குறக்காக அடித்து ஒடிச்சு நம்மளுடைய பாளிகம்மன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுட்டாங்க இப்போ கண்டிப்பாக இப்போ இது வந்து நியூ பிளட் லைன்லாம் ஆகிடுச்சு அதாவது அந்த பழைய பல பிளட்லைனில் இருந்தால் எந்த ஒரு மெம்பருமே இப்போ அந்த நியூ ப்ளட் லைன்லாம் கிடையாது ஏன்னா இப்போ பாலிகம்மன் வந்து அந்த ஓல்டு ப்ளட் லைனில் இருந்தவொரு தானே இப்போ அவர் கூட இப்போ அந்த நியூ ப்ளட் லைனில் கிடையாது சுத்தமாக எல்லாத்தையும் அடிச்சு ஒடிச்சு எல்லாம் கட்டிட்டாங்க சரிப்பா அப்போ எல்லாருமே அடிச்சு உடிச்சு உரங்கட்டியாச்சு இப்போ இந்த பிளட் லைன் டூ பாயிண்ட் ஒன்று இருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு வாய்ஸ் மேன் தேவை அதாவது ஒரு மேனேஜர் தேவை அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து நம்மளுடைய பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓக்காக ஒரு புதிய ஒரு வாய்ஸ் மேனாக நம்மளுடைய டபுள் டபுள்யுவே கொண்டுட்டு வர போகிறாங்களாம் அது யாருன்னு கேட்டால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அதாவது அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே அதாவது பிளட் லைன்குள்ளேயே ஒரு ஃபேமிலியில் இருக்கா ஒரு ஆளை தான் நம்ம டபுள் டபிள்யூ இறக்க போகிறாங்களாம் அது யாருன்னு கேட்டால் வேறு யாருமே கிடையாது ரிக்கிஷே தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து அதாவது சோலோவுக்கு வந்து மேனேஜர் ரோல் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிக்கிஷே எப்படி டபுள் டபுள்யூவில் இருந்தார் அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் தெரியும் ஏன்னா இப்போ அவரோட பையன் எல்லாேருமே இந்த பிளட் லைனில் இல்லை ப்ளட் லைனில் அந்தங்க இருக்காங்க அது இல்லாமல் அந்த டபுள் டபிள்யூ தான் ஒர்க் பண்ணுறாங்க இதனால் இப்போ நம்மளுடைய சோலோ கூட வந்து நம்மளுடைய ரிகிஷேவை வந்து இப்போ மேனேஜர் ரோல் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்காங்களாம் அப்படி இல்லாட்டியும் எம்எல்டபிள்யூவில் நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து மேனேஜராக இருந்திருப்பார் அவரை கூட நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அவரை கூட கொண்டுட்டு வந்து அந்த பிளட் லைன் டூ பாயிண்ட் ஓரில் அந்த மேனேஜராக கொண்டுட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டபுள் டபுள் வந்து ரெண்டு விதமான பிளானில் இருக்காங்களாம் அது அது ஒன்று வந்து எம்எல்டபிள்யூவில் இல்லை ஜாக்கா ஜாக்க மேனேஜராக இருந்தால் அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்மளுடைய சோலோக்கு வந்து மேனேஜர் ரோல் பண்ண வைக்கலாமா இல்லை நம்மளுடைய ரிக்கிஷேவே நம்மளுடைய சோலோக்கு மேனேஜர் ரோல் பண்ண வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்களாம் ஏன்னா கண்டிப்பாக வந்து வைஸ்மேன் தேவை அப்படிங்கிற மாதிரி நமக்கு டபுள் டபுள்யூ டிசைட் பண்ணிட்டாங்க ஏன் அதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ ஓல்டு ப்ளட்லைன் ரியூனியன் ஆனச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய பாலிக வந்து இப்போ லைன் டூ ஓவில் இணைய மாட்டார் கண்டிப்பாக ஓல்டு லைன் தான் இணைவார் அதாவது ரோமன் டைன்ஸுக்கு வாய்ஸ்மெனாக நம்மளுடைய பாலிகமன் போயிட்டார் அப்படின்னா இப்போ நம்முடைய சோலோக்கு வாய்ஸ்மென் தேவை தானே ஏன்னா எல்லாமே காப்பி பண்ணிட்டோம் நம்ம அதாவது காப்பி டூ காப்பி அப்படிங்கிற மாதிரி காப்பி பண்ணிட்டோம் இப்போ ரோமன் டைன்ஸுக்கு இப்போ பாலிகமன் வந்து மேனேஜர் ரோல் பண்ணான்னா இப்போ நம்முடைய சோலோக்கு வந்து மேனேஜர் மேனேஜர் வந்து கண்டிப்பாக தேவைதானே அதுக்காக தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ சோலோவுக்கு கண்டிப்பாக ஒரு மேனேஜர் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இப்போ வந்து டபுள் டபுள்யூ வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையில் எடுக்க போகிறாங்களாம் எல்லாமே காப்பி தானே அதனால் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய டபுள்யூடபுள்யூ மேனேஜர் ரோலாக அதாவது மேனேஜர் வந்து சோலோக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களாம் அது நம்மளுடைய சோலோக்கு வந்து மேனேஜராக யார் ஒர்க் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதாவது இப்போ நம்முடைய ஷேவே வந்து நம்முடைய சோலோக்கு வந்து மேனேஜர் ரோல் பண்ணிணா நல்லாயிருக்குமா இல்லை எம்ஒல்டபுள்யூவில் நம்முடைய ஜாக்க ஃபோட்டோக்கு பண்ணால் அந்த அந்த ஒரு வாய்ஸ் மேனாக வந்து நம்மளுடைய சோலோக்கு பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை வேற யாராச்சும் நம்மளுடைய சோலோக்கு வந்து வயசுமேனாகவே பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்தை என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கப்பா